ராசிட்டி ஏகி சபை வழங்கும். கிருபையும் சத்தியமும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் வார்த்தையை கேட்கிற யாவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிற வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:11. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவிலாது இருக்கும்படிக்கு. நியாயாதிபதிகள் 19:19. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியாளனுடைய வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை என்றார். இங்கே நாம் பார்த்த வார்த்தை என்னவென்றால், ஒன்றிலும் குறைவில்லை என்கிற வார்த்தையை கொண்டு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். ஒன்றிலும் குறைவில்லை. தேவன் நமக்கு குறைவில்லாத வாழ்க்கையை கொடுக்க அவர் ஆவலாய் இருக்கிறார். குறைவில்லாத வாழ்க்கை நமக்கு வேண்டும். எல்லாரும் நம்ம அதை தான் விரும்புகிறோம். என் வாழ்க்கையில் குறைவு இருக்கக்கூடாது. எனக்கு திருமணம், நல்ல திருமணம் நடக்க வேண்டும். நல்ல ஒரு கனவோட மனைவி எனக்கு வேண்டும். நல்ல பிள்ளைகள் எனக்கு வேண்டும். பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும். பிள்ளைகள் நல்ல திறமையாக இருக்கணும். வியாதி வரக்கூடாது. நல்ல தேவைக்கு எனக்கு நல்ல பணங்கள் கையில் இருக்கணும். சொந்த வீடு வேண்டும். எனக்கு வாகனங்கள் வேண்டும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேண்டும். இதையெல்லாம் நாம் விரும்புகிற காரியம்தான். ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான தேவைகள் இவைகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டு சொல்கிறார், நீ ஒன்றிலும் குறைவாக இருப்பதில்லை. ஆண்டு நமக்கு கொடுக்கிற வாக்குத்த வார்த்தை என்னென்றால், நீ ஒன்றிலும் குறைவாக இருக்க மாட்டாய். எல்லா விதத்திலும் கர்த்தர் உன்னை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். குறைவில்லாத வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு குறைவில்லையாம்? சங்கீதம் 34:9 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இப்போ குறைவில்லாத வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு வேண்டும் என்றால், நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழும் போது நமக்கு குறைவில்லாத வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். நீங்கள் நினைப்பதுண்டு, நான் கர்த்தருக்கு பயந்து தான் வாழ்கிறேன், நான் கடவுளுக்கு பயந்து தான் வாழ்கிறேன், நான் பாவத்தை விட்டு விலகுகிறேன், நான் தீமை விட்டு விலகுகிறேன், தவறு செய்யக்கூடாது என்று சொல்லி நான் நீதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். ஆனால் என் நீதி இல்லாமல் பாவத்தோடு வாழுகிற எத்தனையோ ஜனங்கள் நன்றாக வாழுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படுவது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் புள்ளை போல தலைத்து வருகிறார்கள், ஆனால் ஒரு நிமிடத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? காய்ந்து போகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கர் தலைத்தோங்குகிறார்கள், தலைத்து ஓங்கி வளர்கிறார்கள், ஆனால் ஒரு காலம் வரும், அவர்கள் புல்லறுப்புண்டு போகிற ஒரு நாட்கள் வரும். கடவுள் நம்மளை அப்படி இருக்க விடாதிருக்கும்படியாகத்தான் இப்படி நாம் சில விஷயங்களிலே நாம் சிற்றுக்குள்ளாக ஆக்கப்படுகிறோம். இப்போ தேவனுக்கு பயப்படுறவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு எந்த ஒரு மனிதன் பயந்து வாழுகிறானோ அவனுக்கு குறைவில்லாத வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். எதிலெல்லாம் குறைவு என்று நினைக்கிறானோ அதிலெல்லாம் கர்த்தர் குறைவை நிறைவாக அவர் மாற்றுகிறார். பாருங்கள், அங்கே இயேசு வாழ்ந்த காலத்திலே ஒரு கல்யாண வீட்டுக்கு அங்கே செல்லுகிறார். அங்கே திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. அந்த குறைவு படும்போது அவரை வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அது குறைப்பட்ட அந்த திராட்சை ரசத்தை அவர் தண்ணீரை கொண்டு அதை திராட்சை ரசமாய் மாற்றி அந்த குறைவை நிறைவாக மாற்றுகிறார். எங்கே உன் வாழ்க்கையில குறைவு ஏற்படுகிறதோ அங்கே நீ கர்த்தருக்கு பயந்து அவரை தேடி அவரை நோக்கி நீ பார்ப்பாய் என்றால் தேவன் அந்த குறைவை அவர் நிறைவாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் அந்த இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், யாருக்கு குறைவில்லை? அதை சங்கீதம் 34:10 வாசிக்கும் போது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யார் ஒருவர் கர்த்தரை மாத்திரம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு நன்மைகள் குறைவுபடாது. குறைவுபடாத வாழ்க்கை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். நாம் கர்த்தரை தேடும் போது, அவரை தேடி, அவரை ஆராதித்து, அவரை நோக்கி பார்த்து, அவருடைய வேதத்தை வாசித்து, அதை கை கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நாம் வாழும் போது தேவன் நமக்கு குறைவில்லாத அவர் வாழ்க்கை நமக்கு வைத்திருக்கிறார். பாருங்க, தேவன் குறைவை காணாதிருக்கதான் அவர் விரும்புகிறார். குறைவை காண நமக்கும் விருப்பம் கிடையாது தான். குறை வரும்போது வேதனைப்படுகிறோம். குறை வரும்போது நாம் நம்மளை மிகவும் தாழ்த்துகிறோம். தேவன் அதை விரும்புகிறார். குறை வரும்போது நாம் தேவன் நோக்கி நம்மளை தாழ்த்தி தேவன் நோக்கி பார்க்கும்போது அவர் அந்த குறைவுகளை அவர் நிறைவாக மாற்றுகிறார்.
மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறைவு வருகிறது. அநேக வாழ்க்கையிலே அவன் நன்றாக இருக்கிறது போல இருக்கிறான், திடீரென்று அவன் குறைவுபடுகிறான். ஏன் குறைவு வாழ்க்கையில வருகிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், உபாகம் 28:48 நான் வாசிக்கிறேன். சகலமும் குறைவு பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சகலமும் குறைவு பட்டு. ஏன் ஒரு மனுஷனுக்கு குறைவு படுகிறது? ஏன் ஒரு மனுஷன் குறைவுள்ள வாழ்க்கை வாழுகிறான்? அவனால் நிறைவான வாழ்க்கை வாழ முடியவில்லை. அவன் எல்லாவற்றிலும் குறைவாக இருக்கிறான். அவன் உணவு அத்தியாவசியமான தேவைகளிலே அவன் குறைவு படுகிறான். ஏன் குறைவு உண்டாகிறது? அதுக்கு பாருங்க, அதே உபாகமம் 28:47 வாசிக்கும் போது, சகலமும் பரிபூரணமாக இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். கர்த்தர் உன்னை நன்றாக வைத்திருக்கும் போது, நீ சிறு பிள்ளையாக இருக்கும் போது கூட இருக்கலாம், இல்லை என்றால் நீ வாலிப பிள்ளையாக இருக்கும் போது இருக்கலாம், இல்லையெல்லாம் திருமணமான அந்த நாட்களாக இருக்கலாம், இல்லை என்றால் கொஞ்சம் வருடங்கள் பிள்ளைகள் பிறந்து கொஞ்சம் நாட்களாக இருக்கலாம், எந்த நாட்களானாலும் கர்த்தர் உன்னை மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வைத்திருக்கும் போது நீ அவரை சேவியாமல் போனது நிமித்தமாகத்தான் இந்த குறை உன் வாழ்க்கையில் வருகிறது. கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை யார் ஒருவர் சேவிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில குறைவு உண்டாகிறது. இல்லைங்க, எனக்கு பணம்லாம் எனக்கு நல்லா இருக்கு, நிறைவா இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, ஆனா உங்க வாழ்க்கையில சமாதானம் குறைவுபட்டு இருக்கிறது, நிம்மதி குறைவுபட்டு இருக்கிறது. இந்த குறைவு ஏன் வந்து தெரியுமா? கர்த்தரை நீங்கள் சேவிக்காமல் போனது நிமித்தமாகத்தான். கர்த்தரை யார் ஒருவர் சேவிக்கவில்லையோ அவர்கள் குடும்பங்களில் ஏதாயிலும் ஒரு குறைவு உண்டாகிறது. நாங்கள் அநேக குடும்பங்களில சென்று நாங்கள் ஜெபிக்கிறோம், அநேக குடும்பங்களுக்கு சென்று இயேசுடைய அன்பை சொல்லுகிறோம். இந்த குடும்பங்களுக்குள்ளா நாங்கள் செல்லும் போது நன்றாக இருக்கிறது போல வெளி தோற்றத்து தெரிகிறார்கள், ஆனால் உள்ளே சென்று அவங்களோட பேசும்போது கண்ணீர் வடிக்கிறார்கள். குறைவு உண்டாயிருக்கிறது குடும்பங்களிலே. எத்தனை வாழ்ந்திருக்கிற குடும்பங்கள் கண்களுக்கு முன்பாக தெரிகிறார்கள், ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தோம் என்றால் ஏதாகிலும் சில காரியங்களை அவர்கள் குறைவுபட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியாகத்தான் உலகத்தில் ஒவ்வொரு குடும்ப மனுஷர்களும் மனுஷிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் குறை உண்டாகிறது? நீ சகலமும் உனக்கு நன்றாக இருக்கும் போது, எனக்கு எல்லாமே இருக்கு, நான் ஏன் இயேசுவை பின்பற்ற வேண்டும், நான் ஏன் இயேசுவை வணங்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் சொல்லுவதுண்டு. உனக்கு எல்லாம் இருந்தாலும் உனக்குள் ஒரு குறைவு இருக்கிறது, அதை நீ அறிந்திருக்கிறாய். அந்த குறைவுக்காக நீ தேவனை தேடு. அந்த குறைவு நிறைவாக வேண்டும் என்றால் இயேசுவை தேடும் போது அவர் உனக்கு அதை நிறைவாய் மாற்றி கொடுப்பார். பாருங்க, சகலமும் நன்றாக இருக்கும் போது நீ மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை தேடவில்லையாம், சந்தோஷத்தோடு தேடவில்லை. குடும்பத்தில் அம்மா அப்பாவுடைய கம்பல் பண்றதுனால சர்ச்சுக்கு வருகிறாயா பிள்ளையே? இல்லை என்றால் உன் கணவனுடைய தொல்லையினால், மனைவியுடைய தொல்லையினால் சபைக்கு வந்து கொண்டிருக்கீங்களா? இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன எப்ப பார்த்தா நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால இயேசுவை தேடுறேன்னு சொல்லி வரீங்களா? அப்படின்னா குறைவு உங்களுக்கு நிறைவாய் மாறவே மாறாது. எப்படி நிறைவாய் மாறுமாம்? நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற நீ முழு இருதயத்தோடு, வேதம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ கர்த்தரை சேவிக்க வேண்டும், தேட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அப்போ நீ இங்கே கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை சேவிக்காமல் போனது நிமித்தமாகத்தான் இந்த குறைவு உண்டாகிறது. கர்த்தரை நீ முழு மனதோடு சேவிக்கவில்லை, மனதிலிருந்து உள் இருதயத்திலிருந்து கர்த்தரை நீ தேடவில்லை, முழு இருதயத்தோடு நீ அவரை ஆராதிக்கவில்லை, முழு இருதயத்தோடு அவருடைய வசனங்களை கை கொள்ளவில்லை, முழு இருதயத்தோடு நீ ஜெபம் பண்ணவில்லை. அதனால தான் இன்னும் அந்த குறைவு உன் வாழ்க்கை விட்டு அது நிவர்த்தியாகவில்லை. நீ கர்த்தருக்கு முன்பதாக மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை தேடுவாய் என்றால், சேவிப்பாய் என்றால், அவரை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்றால், அவரை நோக்கி நீ பிரார்த்தனை செய்வாய் என்றால், தேவன் உனக்கு குறைவில்லாத வாழ்க்கையை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு குறைவில்லாத வாழ்க்கை கொடுக்க அவர் விரும்புகிறார். கர்த்தர் எவற்றில்லாம இருந்து நம்மளை குறைவில்லாமல் நடத்த விரும்புகிறார் என்று சில வசனங்களை நான் பார்க்க போகிறோம். உபாகம் 8:9 நான் வாசிக்கிறேன். தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைவுபடாததுமான தேசம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பம் புசிப்பதற்கு குறைவில்லாததை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அப்பத்துக்கு எனக்கு குறைவில்லை, நான் சாப்பாடுக்கு எனக்கு குறைவில்லை. கர்த்தர் எவற்றிலெல்லாம் நம்மளை குறைவில்லாமல் நடத்த விரும்புகிறார், கர்த்தரை தேடி அவருக்கு பயந்து நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு அப்பத்திலே, அதாவது நம்ம அன்றாடகம் நாம் சாப்பிடுகிற ஆகாரத்திலே நமக்கு குறைவில்லாமல் நம்மளை நடத்துவார். குறைவில்லாத வாழ்க்கை. எப்போது நம்ம வீட்டில் சாப்பாடு குறைவுப்படாது, எப்பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற அப்பமும் தண்ணியும் எதுவுமே நமக்கு குறைவுப்படாது, நம்முடைய பசியாக இருக்கும்போது வீட்டில் ஒன்றும் இல்லையே என்கிற அந்த நிலைமை நமக்கு வராது. தேவன் உங்களை குறைவில்லாமல் நடத்த விரும்புகிறார்.
தாராளமாய் உங்களுக்கு ஆகாரங்களை கொடுப்பார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை நாடி வருகிற ஜனங்களுக்கு கூட நீங்கள் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு தேவன் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வீட்டில் எப்போதும் குறைவில்லாத என்ன சாப்பாடு நினைக்கிற ஆகாரத்தை உங்களால் சாப்பிட முடியும். பாருங்கள், சிலருக்கு நல்ல பண வசதிகள் இருக்கும், வீட்டில் நிறைய என்ன ஆகாரம் வேணால் அவங்க சாப்பிடலாம். ஆனால் டாக்டர் சொல்லிடுவாங்க, நீ எதையும் நீ சாப்பிடக்கூடாது, நீ இந்த உப்பு இல்லாமல் தான் நீ சாப்பிடணும், நீ காரம் இல்லாமல் தான் நீ சாப்பிடணும், நீ கஞ்சி தான் குடிக்கணும் என்று அநேகர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதனையான விஷயம் பாருங்க. ஆனால் எல்லாம் சாப்பிட அவங்களுக்கு இருக்குது, இருந்தும் சாப்பிட முடியவில்லை. இதுதான் குறைவு. அதுதான் தேவன் சொல்லுகிறார், அந்த குறைவுகளை நான் நிறைவாய் உன் வாழ்க்கையை விட்டு மாற்ற விரும்புகிறேன். அந்த குறைவை மாற்ற விரும்புகிறேன். நீ நினைப்பதை சாப்பிட கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். என்ன ஆகாரம், ஐயோ இதனை சாப்பிட முடியவில்லை என்று சொல்லி நீ ஏங்கு கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு இன்றையிலிருந்து, கர்த்தரை நீ விசுவாசித்து நீ அவரை நோக்கி பார்த்தாய் என்றால், கர்த்தரை தேடுவாய் என்றால், கர்த்தர் உனக்கு இந்த குறைவை நிறைவாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் எவற்றிலே நம்மளை குறைவில்லாமல் நடத்துகிறார்? 1 ராஜாக்கள் 4:27 நாம் வாசிக்கும் போது, மே சொல்லிய மணியக்காரனின் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குறைவுமின்றி பராமரித்து. தேவன் நம்மளை ஒரு குறைவுமின்றி பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாமல் பராமரிப்பார். உங்களை பராமரிப்பதில் குடும்பத்தில் குறைவு ஏற்படுகிறதா? என் கணவர் என்னை சரியாக பராமரிக்க முடியவில்லை. கணவன்மா நினைக்கிறீங்க, என்னால் குடும்பத்தை சரியாக பராமரிக்க முடியலையே, என்னுடைய வருமானங்கள் குடும்பத்தை சரியாய் பராமரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதே, நான் கடன் வாங்குகிற அளவுக்கு என்னுடைய வருமானம் இருக்கிறதே, நான் கடன் வாங்கி கடன்காரனாய் மாறிக்கொண்டிருக்கிறேனே, என்னால் வட்டி கட்ட முடியவில்லை என்று சொல்லி வேதனைப்படுறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் குறைவை நிறைவாக்க அவர் வந்திருக்கிறார். அவர் உனக்கு பராமரிப்பிலே குறைவில்லாமல் உனக்கு ஆசுவாசத்தை கொடுக்க விரும்புகிறார். என்ன வேணும் உன் குடும்பத்துக்காக, அதுக்காக தேவனிடத்தில் கேளுங்கள். கர்த்தரை நீங்கள் தேடும் போது, அவருக்கு முன்பாக பயந்து நீங்கள் வாழும் போது, அவர் உங்களுக்கு இந்த குறைவில்லாத வாழ்க்கையை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு பராமரிப்பிலே குறைவில்லை. என்ன உங்கள் குடும்பத்துக்கு எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு அப்படியே செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதில் ஒன்றுமே உங்களுக்கு குறைவு ஏற்படாது. அதிலுக்கு அதை நிறைவாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அடுத்ததாக 2:7 வாசிக்கும் போது, உன் தேவனாகி கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆஸ்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். இங்கே ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். என்ன வாழ்க்கை என்றால், 40 வருஷம் அளவும் நீ இந்த வனாந்தரத்திலே நடந்து வந்தாய். உன் வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கிறதா? எங்கு திரும்பினாலும் வனாந்தரம், எங்கு திரும்பினாலும் மண்மேடுகளாக இருக்கிறது. ஒரு செழிப்பு இல்லை, ஒரு தண்ணீர் இல்லை, ஒரு நீரூற்று இல்லை, இல்லை என்றால் ஒரு மரம் செடி கொடிகள் இல்லை, பார்க்க ஒரு பச்சை பசி என்று இல்லை. என் குடும்பம் வெறும் வனாந்தரம் போல இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன், அவனுடைய வாழ்க்கை பார்த்தால் வனாந்தரம். என் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறார்கள், வனாந்தரம். என் மனைவியை பார்த்தால் வியாதி, வனாந்தரத்தில் காணப்படுகிறார். நான் என்னுடைய எல்லாவற்றும் வனாந்தரமாக இருக்கிறேன். இப்படி நீங்கள் எங்கு திரும்பினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் போன்ற காரியங்கள் இருக்கிறதா? நீங்கள் கவலைப்படாதுங்க. தேவன் சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்தில் நான் குறைவில்லாமல் உன்னை நடத்துவேன். வனாந்தரம் வனாந்தரம் என்று வேதனைப்படுறீங்களா? கவலைப்படாதுங்க. தேவன் உங்களை நீங்கள் இயேசுவை தேடும் போது அவர் குறைவில்லாத தேவன், குறைவுகளை நிறைவாக்குற தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது அவர் இந்த வனாந்தரத்தை அவர் செழிப்பாய் மாற்றுவாராம். இந்த வனாந்தரம் அது செழிப்பாய் மாறும். உனக்கு ஒன்றும் குறைவுப்படவில்லை, உனக்கு குறைவாய் இவனை வைக்க மாட்டார். நீ வனாந்தரத்தில் இருக்கிற போல இருந்தாலும் அங்கே உனக்கு எல்லாமே கிடைக்கும். வனாந்தர வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு செழிப்பை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வனாந்தரத்தில் வேதனைப்படுகிறாயா? ஐயோ என் கால் சுடுகிறது, என் வாழ்க்கை வெயில் போல இருக்கிறதுன்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்தில் நான் உன்னை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறேன். 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக கானான் தேசத்துக்கு நடந்து போகும்போது அவர்களை கர்த்தர் போஷித்தார், ஆகாரங்களை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். மேகஸ்தம்பம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது, இரவிலே அக்கினி ஸ்தம்பம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. இப்படியாக தேவன் ஒரு ஜனத்தை வழிநடத்துவாரா என்றால் உங்களையும் இனி வழிநடத்த மாட்டாரா? அவரை தேடுகிற ஜனங்களை அவர் கட்டாயம் வழி நடத்துவார். வனாந்தர பகுதியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு அவர் நிழலாய் இருப்பார். அவர் நிழலாய் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வனாந்தரத்தில் குறைவை கர்த்தர் மாற்றுகிறார். வனாந்தர குறைவையே கர்த்தர் மாற்றுகிறார். ஏசியா 35:1-2 பாருங்கள், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து
புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அது கழிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தனது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றாம் வசனம் பாருங்க, வனாந்தரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இயேசு உன் வாழ்க்கையில் வந்தார் என்றால், உன் வனாந்தரமான உன் குடும்பத்துக்குள் இயேசுவை நீ கூப்பிட்டாய் என்றால், அவர் வரும்போது இந்த வனாந்தரம் எப்படி மாறுமாம், அது மகிழ்ந்து கடுவழி கழித்து அது புஷ்பத்தை போல செழிக்கும். ஒரு வனாந்தரம் செழிப்பான ஒரு தோட்டத்தை போல அது மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை தேவன் மாற்றி, அது குறைவுகள்லாம் மாற்றி ஒரு செழிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மிகுதியாய் செழித்து, மிகுதியாய் செழிப்பு உண்டாகும். எவ்வளோ கீழே நீங்கள் கிடக்குறீங்களோ, கர்த்தர் மிகுதியான செழிப்பை கொடுப்பார். பொண்ணு தெசலோனிக்கேயர் 3:10 வாசிக்கும் போது, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. தேவன் குறைவுகளை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய ஆகாரத்தின் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார். நம்முடைய பராமரிப்பின் உள்ள குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார். வனாந்தரத்தில் உள்ள குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய விசுவாசத்தின் குறைவை நிறைவாய் மாற்றுகிறார். ஏன் இந்த விசுவாசத்தை குறித்து நான் இங்கே சொல்லுகிறேன் என்றால், வேதம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நான் விசுவாசம் இல்லாமல் கத்தரிடத்திலிருந்து ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளுவேன் என்று நம்ம என்ன செய்ய வேண்டாமா, நம்ம நினைக்கவே கூடாதாம். நமக்குள் விசுவாசம் வேண்டும். என்ன விசுவாசம்? இயேசு எனக்கு செய்வார், இயேசு என் குறைவை நிறைவாய் மாற்றுவார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள் வேண்டும். நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசு அவருடைய காலங்களிலே அவரை அண்டி வந்து சிலலாம் வந்து, இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்கள், எனக்கு பார்வை கொடுங்கள், என்னுடைய குஷ்டரோகத்தை மாற்றுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கும்போது, அவர் முதலில் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, நீ நான் உனக்கு செய்வேன் என்று நீ என்னை விசுவாசிக்கிறியா? இப்போ தேவன் முதலில் கேட்கிற கேள்வி, நான் உனக்கு இதை செய்வேன் என்று என்ன செய்கிறாயா, நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்கும்போது, ஆமாண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறார். பாருங்க, அதே போலதான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார் என்று முதலில் அந்த இயேசுவை நீங்கள் நம்புகிறீர்களா? அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கின கடவுள். அவர் அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள். எல்லா ஜந்துக்களையும் உண்டாக்கின கடவுள். எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற கடவுள். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு செய்ய அவருக்கு அது லேசான காரியமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய சமுத்திரம், அது நிறைய தண்ணீரையும் அது நிறைய பட்சங்களையும் உண்டாக்கின கர்த்தர், உன் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன குறைவுகளை அவர் நிறைவேற்ற முடியாத தேவன் கிடையாது. அதை அவர் 100க்கு 100 நிறைவேற்ற முடியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்ன செய்ய வேண்டுமாம், நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால்தான் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். விசுவாசிக்காமல் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள நாம் முடியாது. யாக்கோபு 1:6 பாருங்கள், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசத்தோடு கேட்க கடவன். இப்ப இயேசுபாட கேட்கிற நாம் எப்படி கேட்க வேண்டுமாம், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நமக்குள் சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, நான் விசுவாசத்தை, நான் அந்த விசுவாசத்தில் உள்ள குறையை நான் நிறைவாய் மாற்ற விரும்புகிறேன். சீஷர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையினுடைய வியாதியை விசுவாசின் பிடியில் இருக்க தன் பிள்ளையை சரிப்படுத்த தன்னுடைய இயேசப்பாவுடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆனால் சீஷர்களால் அதை துரத்த முடியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அந்த பிசாஸ் என்ன செய்கிறார், அதை துரத்தி அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த சீஷர்கள் கேட்கிறார்கள், நான் ஏன் இதை துரத்த முடியவில்லை? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. இப்போ கர்த்தர் அந்த விசுவாசத்தை அங்கே வர்த்திக்க பண்ண விரும்பார். அப்பொழுது அவனுடைய சீஷர்களுக்கு சொல்கிறாங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், ஏனென்றால் விசுவாசத்தோடு என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை என்று சொல்லி இயேசுடைய சீஷர்கள் இயேசுவிடத்தில் அதை கேட்கிறார்கள். விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணும். இப்பொழுது நாமும் ஆண்டவரே கேட்கலாம், இயேசுவே எனக்கும் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். உம்மேல் இருக்கிற விசுவாசம் எனக்கு குறைவாக இருக்கிறது. இந்த இயேசு எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, நான் சபைக்கு போய்கொண்டிருக்கிறேனே, எத்தனை மாதங்கள் போய்கொண்டிருக்கிறேன், எத்தனை
வருடங்கள் போய் கொண்டிருக்கிறேன். இந்த பிரச்சனை என் குடும்பத்தை விட்டு நீங்குமா நீங்காதா என்று சொல்லி அந்த காற்றினால் அலைகிறது போல நம்ம அப்படி இருந்தோம்னா அது நமக்கு நடக்கவே நடக்காது. ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு நீ ஒப்பா இராதபடிக்கு நீ அவரை நூற்றுக்கு நூறு விசுவாசிக்க வேண்டும். நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கும் போது அவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எந்த குறைவை மாற்றுகிறார்? கடவுள் மேல் நீ வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் உள்ள குறைவை நிறைவாய் மாற்ற விரும்புகிறார். இது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த குறைவோடு நாம் இருந்தோம் என்றால் தேவனிடத்திலிருந்து ஒன்றையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இயேசு மேலே நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த இயேசு எனக்காக உயிரை கொடுத்த கடவுள், இந்த இயேசு எனக்காக இந்த உலகத்துக்கு வந்த கடவுள், இயேசு இந்த மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த கடவுள், இயேசு மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து அவருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகிற கடவுள், இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் நமக்குள் இருந்தால் தான் நாம் அவருடைய கேட்பவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த விசுவாசத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரா? அவர் அந்த விசுவாசத்தை வருத்திக்க பண்ண விரும்புகிறார். அந்த விசுவாசத்தின் உள்ள குறைவை அவர் நிறைவாக்க விரும்புகிறார். தேவன் உடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குது? கத்தர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போங்க, கடவுளை தேடி தேடி நான் என்னத்தை கண்டேன், நான் இந்த கடவுளையும் மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் விரக்தியாக இருக்கீங்களா? அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வேறு யாரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீங்க? உலக மனுஷங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவாங்க அல்லவே. தேவன் ஒருவர் தான் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான கடவுளாக இருக்கிறாரே. நீங்கள் அவரை முழுமனதோடு நம்புங்க, சோர்ந்து போகாதருங்க. நீங்கள் அவரை முழுமையாய் தேடும் போது, கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வாழும் போது, உங்கள் விசுவாசத்தை முழுமையாக ஆண்டவர் மேலே வைங்க. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பாதி உலகத்திலையும் பாதி மனுஷனையும் பாதி அங்கங்கே நீங்கள் செதற விட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அப்போ உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் முற்றிலுமாக நீங்கள் அவர் மேல் நீங்கள் வைக்கும்போது அவர் உங்களுக்கு அவரது குறைவை நீக்கி உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே ஒரு குறைவை கடவுள் நிறைவாக்க விரும்புகிறார். என்ன குறைவென்றால், கன்னி அற்றவர்களாக இராதபடிக்கு. கன்னியற்ற வாழ்க்கை அப்படின்னா என்னென்னா ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை. கனி என்பது அது மிகவும் மற்றவங்களை மகிழ்ச்சியாக்குகிறது. கனி என்பது மற்றவங்களுடைய அந்த பசியை திருப்தியாக்குகிற ஒரு ஒரு உணவு. கனி என்பது இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த கனியற்ற வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அந்த கனி உள்ள வாழ்க்கையாய் தேவன் மாற்றுவாராம். அந்த குறைவை கர்த்தர் நீக்குவாராம். கனி உள்ள வாழ்க்கை நமக்கே சந்தோஷ மகிழ்ச்சி நிறைவு இல்லாத இருக்கும்போது நாம் எப்படி மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை நிறைவையும் கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் உள்ள அந்த குறைவை மாற்றி நீ மாத்திரம் இருக்கிற அந்த நிம்மதியான வாழ்க்கை அல்லாமல் உன்னிமித்தமாக அநேக ஜனங்கள் நன்றாக வாழக்கூடிய அளவுக்கு உன்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ நினைக்கிற ஐயோ நானே ஆஸ்வதிக்கப்பட முடியல, நான் எப்படி மற்றவர்களை ஆஸ்வதிக்கப்பட முடியும்? கர்த்தர் அந்த குறைவைத்தான் நிறைவாக்க விரும்புகிறார். நீ மாத்திரமல்ல, உன் குடும்ப மாத்திரமல்ல, உன் குடும்பத்தையும் நீ போஷித்து இன்னும் அநேக குடும்பங்கள் கீழே கடக்கிற அநேக குடும்பங்களை தூக்கி எடுத்து போஷிக்கிற அளவுக்கு கடவுள் உன்னை மாற்ற விரும்புகிறார். அந்த குறைவுகளை நிறைவாக்க விரும்புகிறார். ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற அந்த கனி உள்ள வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். நீ மற்றவங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிற வாழ்க்கையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். நீ மற்றவர்கள்ட்ட பேசும்போது அது இன்பமுள்ள வார்த்தையாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பேசும்போது அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட கனி உள்ள வாழ்க்கையை கடவுள் கொடுக்க விரும்புகிறார். அதில் குறைவாக இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கனி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கனி அற்றவர்களாக இராதபடிக்கு நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள். அப்போ நம்ம நற்கிரியைகளை செய்வது தான் கனியாக இருக்கிறது. நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அநேக ஜனங்களுக்கு, ஏழையாக இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நல்ல கிரியை, நல்ல கிரியை என்பது என்ன? நல்ல காரியங்களை அவங்களுக்கு சொல்லுவது. நன்மை என்றால் என்ன? சுவிசேஷம் அறிவிப்பதே ஒரு விதமான நன்மையாக இருக்கிறது. பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசுடைய அன்பை, இயேசுடைய அன்பாகி அந்த கனியை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் அதை புசித்து, அதை ருசி பார்த்து அந்த இயேசுவை அறிந்து கொள்வார்கள். அவர் எவ்வளவு இன்பமானவர், அவர் எவ்வளவு நல்ல தேவன் என்பதை அவர்கள் ருசித்து இயேசுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள். அந்த கனி உள்ள வாழ்க்கையை தேவன்கள் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதில் உள்ள குறைவுகளை கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். குறைவுகளை நீக்குகிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பிதாவே,
குறைவுகளை நிறைவாக்குகிற எங்கள் தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நிறைவை கொடுக்கிற தெய்வம், குறைவுகளை மாற்றுவீராக ராஜா. எதிலெல்லாம் குறைபட்டிருக்கிறாங்களோ அதெல்லாம் நீ நிறைவாய் மாற்றுவீராக ராஜா. குடும்பத்தில் எதெல்லாம் குறைவாய் காணப்படுகிறதோ அதெல்லாம் நீ நிறைவாய் மாற்றும்படியாக நீங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, அப்பத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பராமரிப்புக்கும் உள்ள குறைவுகளை நிறைவாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, அப்பா வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ செழிப்பை கட்டளிடுவீராக ராஜா. கடுவுளி கழித்து அது புஷ்பத்தை போல பூக்கும் என்று சொன்னீங்களப்பா. அந்த பூரிப்பையும் அதை கொடுத்து, அந்த செழிப்பான தேசத்தை கொடுத்து நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியாக நீங்கள் செபிக்கிற ஆண்டவரே. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக, விசுவாசத்தில் உள்ள குறைவை மாற்றுவீராக. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தேவனிடத்தில் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஏதாவது விசுவாசம் குறைவாக இருந்தால் இப்பொழுது அந்த விசுவாசம் வர்த்திக்க பண்ணட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசம் மேலோங்கி வளரட்டும் ஆண்டவரே. இயேசு மேல் இருக்கிற அந்த விசுவாசம் அதிகரிக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாய் என்கிற அந்த விசுவாசம் உண்டாகட்டும். என் குறைவை நிறைவாய் மாற்றுவாய் என்கிற விசுவாசத்தை இப்பொழுதே கட்டளையிடும்படியாக நீங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கனி உள்ள வாழ்க்கை கொடுங்க ராஜா. எங்களுக்கு மாத்திரம் அல்ல, தனக்கு மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை கட்டளையிடுவீராக. அதுக்குள்ள இருக்கிற குறையெல்லாம் மாற்றுவீராக. நற்கிரைகளை செய்கிற கிருபையை தருவீராக ராஜா. ஆண்டவரே, உன் நோக்கி இப்பொழுது என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீ ஆண்டவரே இப்பொழுது தொடுவீராக. அவங்க தொட்டு நீ இப்பொழுது பலப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த குறைவுகளை நிறைவாக்கி ஆண்டவரே உன் நாமத்தை, உன் நாமத்தின் மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நாட்டில் சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தருக்குடைய நாமத்தை அவர்கள் வாயினால் அறிக்கை செய்யும்படியாக, அந்த கர்த்தருடைய நாமத்தை அவருடைய வாயின் மூலமாக அவருடைய சாட்சியாய் அறிவிக்கத்தக்கதாக உதவி செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் வாழ்க்கைக்கு அந்த குறைவை மாற்றினது போல அநேகருடைய வாழ்க்கைக்கு அந்த குறைவை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசுவாதங்களை அநேகருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிவுங்க. அவர்களும் இதை கண்டு அவருடைய வாழ்க்கையில் குறைவெல்லாம் மாற்றிக்கொள்ள கர்த்தர் உங்களை உதவி செய்வதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் சண்டே மார்னிங் 5 AM, 7 AM, 9 AM and 11 AM, evening 6:30 PM, branch church, AG Blessing Center, Sunday morning service 9 AM, near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite சிதம்பரம் மகான், திருச்சி 62002. செல்போன் 99 7660 7364.